எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இப்போ நான் சிவகங்கையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சிறுவயல் அப்படிங்கிற ஒரு அரண்மனை இருக்கேன். இங்கே என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலு நாச்சியார் பயன்படுத்தின வாழுது நம்மளுடைய பாரம்பரிய வளரி. மருது சகோதரர்கள் உடற்பயிற்சி செய்தது. போரில் பல பேரை வதம் செய்த குத்தீட்டி. இந்த கோட்டையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரியாக 347 வருஷம் பின்னோக்கி போகணுங்க. 1674 ராமநாதபுரம். அதை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா கிழவன் சேதுபதி. 7வது மன்னரான கிழவன் சேதுபதி 1674 ஆட்சி பண்ணுறாரு. அவருக்கு கீழே இருந்த ஒரு தலவாயான உடையாத்தேவர் அப்படிங்கிறவரோட திறமையை பாராட்டி 1000 ஆண்களை கொண்ட ஒரு ஜமீனை வந்து கொடுக்குறார், பாதுகாப்புக்காண்டி கொடுக்குறார். இந்த பேர்களை நான் வச்சுக்கிட்டேன். 8வது மன்னராக யார் வர்றா அப்படின்னா விஜயரகநாத சேதுபதி வந்து வர்றாருங்க. 8வது மன்னர் விஜயரகநாத சேதுபதிக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க பேர் அகிலாண்டேஸ்வரி நாச்சியார். சரிங்களா, அவங்களுக்கும் உடையாத்தேவருக்கும் ஒரு பையன் இருக்கார், சசிவர்ணத்தேவர். அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க. இந்த கோட்டை சசிவர்ணத்தேவர் சந்ததியினர் கட்டினது. அவ்வளோதானப்பா, எளிமையான ஹிஸ்ட்ரியாக இருக்கேன். இங்கே தான் போர்டிஸ்ட் வந்து ஆரம்பிக்குது. சரிங்களா, அந்த 8வது மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி அவருக்கு பின்னாடி 9வதாக ஒரு மன்னர் வந்து வர்றாரு. யார்? சுந்தரேஸ்வர ரகுநாத சேதுபதி. இப்போ எங்கே ட்விஸ்ட் வருது அப்படின்னா கிழவன் சேதுபதிக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் யார் அப்படின்னா பவானி சங்கரன். சரிங்களா, அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த 9வது மன்னரை கைது பண்ணி வச்சிடுறாருங்க, சுந்தரேஸ்வர ரகுநாத சேதுபதியை. இப்போ இந்த சுந்தரேஸ்வர ரகுநாத சேதுபதிக்கு ஒரு தமக்கேன் இருக்கான், தம்பி இருக்கான். யார்? கட்டையத்தேவன். அந்த கட்டையத்தேவனும் யார்? கட்டையத்தேவனும் சசிவர்ணத்தேவரும் நம்ம இழந்த நாட்டை மீட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா தஞ்சைக்கு போகிறாங்க. அப்போ தஞ்சையில் யார் இருக்கா? மராட்டியர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. தஞ்சையில் இருக்கிற மராட்டியர்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரோட நல்ல நடத்தையை பார்த்துட்டு, யார் யார்? சசிவர்ணத்தேவர், இன்னொன்று கட்டையத்தேவன். சரிங்களா, நல்ல நடத்தையை பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு தலவாயை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. போய் போர் பண்ணி உங்கள் இழந்த நாட்டை நீங்கள் மீட்டுக்கங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு படையோட வந்து வர்றாங்க. மிகப்பெரிய ஒரு படையோட வந்து 1730 அந்த போரை நடத்தி பவானி சங்கரனை தோக்கடிச்சு நாட்டோட 11வது மன்னராக மாறுறாரு. யார்? கட்டையத்தேவன். சரிங்களா, கட்டையத்தேவன் தான் இந்த ராமநாதபுரம்ன்ற மிகப்பெரிய ஒரு நாட்டை அஞ்சாக பிரிக்கிறாரு. முதல் மூணை தான் வச்சுக்கிட்டு மீதி ரெண்டை யாருக்கு கொடுக்குறாரு? சசிவர்ணத்தேவர் கொடுத்துறாரு. இன்றைக்கி இருக்கிற சிவகங்கை புதுக்கோட்டையை வந்து கொடுத்துறாரு, எடுத்து கொடுத்துட்றாரு. சசிவர்ணத்தேவர் தான் இந்த சிவகங்கையோட முதல் ஜமீன் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். யார் அப்படின்னா முத்து வடுகநாத உடையாத்தேவர். எல்லாருக்குமே தெரியும் முத்து வடுகநாத உடையாத்தேவர் யாரை கல்யாணம் பண்ணார் அப்படின்னா வேலுநாச்சியார். முத்து வடுகநாதருக்கும் வேலுநாச்சியருக்கும் வலதுகை இடதுகை மாதிரி மிகப்பெரிய தூண்களாக இருந்தது யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் மருது சகோதரர்கள். சரிங்களா, பெரிய மருது, சின்ன மருது. பெரிய மருது முக்கியமான ஒரு அமைச்சராக வந்து இருந்தார், அவர் தான் ஆலோசனை எல்லாமே சொல்லுவார். சின்ன மருது தலவாயாக வந்து இருந்தார். தலவாய் அப்படின்னா போர் படைக்கு எல்லாமே தளபதியாக வந்து விளங்கினார். சரிங்களா, மருது பாண்டியர்களிலிருந்து வேலுநாச்சியார் எல்லாருமே இந்த கோட்டையில் தான் தங்கியிருக்கிறாங்க. இங்கே தங்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கோட்டை 5 ஏக்கர் அளவில் கிட்டத்தட்ட இப்போ இல்லை, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இன்றைக்கி வெறும் 5 சென்ட் அளவில் தாங்க வந்து இருக்குது. அரசாங்கம் இப்போ தான் இதை வந்து சீரமைச்சு இப்போ பெயிண்ட் அடித்து மறுபடியும் கட்டியிருக்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். இந்த அரண்மனைக்கு பேர் சிறுவயல் அரண்மனைன்னு கூட சொல்லுவாங்க, இல்லை மறு சகோதரர் கோட்டைன்னு கூட சொல்லுவாங்க. யாரை ஏமாத்துற பார்த்தா இப்போ பண்ண மாதிரி இருக்குது. இப்போ தாங்க நம்ம அரசாங்கம் புதுப்பிச்சாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி. நான் 6 மாதத்துக்கு முன்னாடி சங்கரபதி கோட்டை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன், அங்கே முடிச்சுட்டு அப்படியே இங்கே தான் வந்தேன். அந்த கோட்டை எடுத்து முடிச்சுட்டு இங்கே தான் வந்தேன். அப்போ தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரெண்டு கட்டிக்கிட்டு இருந்தால் தான் 2-3 ஃபுட்டேஜ் எடுத்தேன். அப்பையும் காட்டுறேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், நம்ம அரசாங்கம் புதுப்பிச்சிருக்கிறாங்க. அவர்கள் கட்டப்பட்ட காலகட்டத்தில், அதாவது மறு சகோதரர்கள் இருந்த காலகட்டத்தில் செங்கற்களை தான் இதை வச்சு இப்படி பண்ணியிருக்கிறாங்க. 250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இப்போ மேலே நம்ம அரசாங்கம் இந்த சிமெண்ட்லாம் பூசி இப்படி பண்ணி விட்ருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். 3x3 ரூம் தாங்க இருக்குது. சரிங்களா, ரொம்பவே சின்னதாக
5-5 சென்டிமீட்டர் தான் இருக்குது. 5 ஏக்கரில் இருந்தது இன்றைக்கி 5 சென்ட் தான் இருக்குது. அரசாங்கம் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. நம்மளோட போர்க்கருவிகள் எல்லாமே வந்து தடை செஞ்சாங்க வெள்ளையக்காரங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆயுத சட்டம்னு ஒன்று போட்டாங்க, வளரிய கண்டிப்பாக தடை செஞ்சாங்க. ஆனால் வெள்ளையக்காரங்களுக்கு வந்து நம்ம மருது சகோதரர்கள் மேலேயும் இந்த சிவங்கை ஜமீன் மேலேயும் ஒரு மரியாதை வந்து இருந்துச்சுங்க. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆங்கிலிட்ட கொஞ்சம் இதாக இருந்தாங்க, நான் கடைசியாக வந்து சொல்கிறேன். என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உங்களுடைய ஜமீனோட உட்பாதுகாப்புக்கு மட்டும் சில பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு வந்து வெள்ளையக்காரங்க வந்து சொன்னாங்க. இன்னமும் இந்த ஜமீனோட அதாவது வேலுநாச்சியோட வம்சாவளிகள் அதை பாதுகாத்துட்டு வந்து வந்துட்டுருக்குறாங்க. இப்போ போய் அந்த கருவிகளை வந்து பார்க்கலாம். அவர்களுடைய அரண்மனை அதாவது அவர்கள் வாழக்கூடிய வீட்டுக்கு வந்திருக்கோம். ஜமீன்களோட புகைப்படங்கள் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே அப்படியே போகலாம். இதை பார்க்குறதுக்கு அப்படியே நல்ல பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை மாதிரியே இருக்குது. வெளிச்சம் இப்போ அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்பவே இருட்டாக இருக்குது. லைட்ஸ் ஆன் பார்த்தீங்களா. உள்ளுக்குள்ளே வந்தோம்னா மான் கொம்பு இருக்குங்க. அப்படியே தாண்டி போனோம்னா அவங்க பயன்படுத்தின கருவிங்க இங்கே இருக்குது. டடா தெரியுதா? இங்கே 2 விதமாக வந்து இருக்குங்க. கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம உடல் வலிமைக்காக பயிற்சி பண்ணக்கூடிய கருவிகள். மேலே இருக்கிறது எல்லாம் போர் கருவிகள். வரிசையாக வந்து பார்க்கலாம். பயிற்சியிலிருந்து வருவோம். முதல்ல கரலாக்கட்டை இதை தூக்கி பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதான் இருக்கிறது வெயிட்டு கம்மி, ஆனால் இதுவே வெயிட்டாக தான் இருக்குது இந்த காலத்தில். அதுக்கடுத்தது இந்த கரலாக்கட்டை வந்து பெரிய மருந்து பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு என்னுடைய வியூகம் சரிங்களா. ஏன்னா பெரிய மருந்து பற்றி ஒரு ஆங்கிலேயர் வந்து ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் மிக வலிமையானவர் எழுதியிருக்காரு. அந்த காணொலி கடைசியில் அது என்னன்னு சொல்கிறேன். இது ரொம்பவே அப்பாடி இது பாருங்க, இது தூக்கிட்டு சுற்றியிருக்காருங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அம்மா பாருங்க, இதை தூக்கி சுற்றியிருக்கிறாரு. இது எல்லாமே உடற்பயிற்சி கருவிகள். இங்கே பாருங்கள், எல்லாமே சின்ன சின்ன இதுதான். இது மறுசு உடற்பயிற்சி பண்ணியிருப்பாங்க. கல், இது ஃபுல்லாக கல் சரிங்களா. உடற்பயிற்சி பண்ணுது. இது இதுதான் இருக்கிறதுலே வெயிட் கம்மியானது. அதிகமான வெயிட் கீழே இருக்குது. என்ன பீரங்கி குண்டு மாதிரி இருக்குங்க. பீரங்கி குண்டு மாதிரி இருக்குது. ஒரு 8 கிலோ இருக்கும். அடுத்ததாக இருக்கிறது வாள். வேலுநாச்சியார் பயன்படுத்திய வாள் பாருங்கள். பக்கல்ஸ் மாதிரிலாம் இருக்குது. தொங்க விட்டுக்கிறது இப்படி தொங்க விட்டுருப்பாங்க நம்ம மன்னர்கள் எல்லாருமே. எல்லோரும் வாழ் இப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒரு வளருது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் திடீர்னு ஏதாவது அட்டாக் பண்ண வர்ற அப்படின்னா இப்படி இப்படி பிடிச்சிப்பாங்க. எடுத்து இப்படி உடனே உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த வாளுடைய அமைப்புகள். இந்த பாருங்க, இது யாருடையது அப்படின்னு போட்டுட்டு சிறுவயல் ஜமீனோடது. சரி, அது ஜமீன் தான் அப்படின்னு போட்டு போட்டிருக்கு.
அடுத்து இருக்குது வளரி. இந்த வளரிக்காகத்தான் ஆங்கிலேயர்கள் வந்து முக்கியமாக வந்து தடையை செஞ்சாங்க, ஆயுத சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது எங்கே இருந்து வருதுன்னே தெரியல, திடீர்னு என்னமோ ஒன்று பறந்து வருது டம்முன் அடிச்சிருது. வளரி நம்ம சங்க காலத்துலேருந்து நம்மளுடைய ஒரு ஆயுதமாக வந்துருந்துருக்கு. இது மர வளரி. வளரில் ரெண்டு விதத்தில் இருக்குது, ஒன்று இரும்பில் செஞ்சுருப்பாங்க, அது சோழியை முடிச்சு விட்றோம். இந்த வளரி சுயநலமாக இலக்க வச்சிடும், நம்ம அந்த நேரத்தை தப்பிக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. முக்கியமாக பெண்கள் போரில் வந்து இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. வெயிட் கம்மியாக தாங்க இருக்கு. இதுலேயும் இது யாருடைய ஈட்டி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது வந்து குத்து ஈட்டி, குத்துவோம் இதை வச்சுக்கிட்டு, சரிங்களா? குத்து ஈட்டி போரில் பயன்படுத்தக்கூடியது. இந்த டிசைன் முதல்ல நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க, ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 300 வருஷம் கழிச்சும் ஷார்ப்பாக இருக்குது. போரில் பயன்படுத்துறது. இதே மாதிரி இங்கே நிறைய குத்து ஈட்டிகள் வந்து இருக்குங்க, இங்கே நிறையா வந்து பார்க்கலாம். நடுவில் இருக்கிறது மட்டும், இந்த அரண்மனையோட காவலாளிகள் பயன்படுத்துறது இது மட்டும், மற்ற எல்லாமே போரில் பயன்படுத்தப்படக்கூடிய கருவிகள். ஒவ்வொருமே நல்ல டிசைன் போட்டிருக்காங்க. இதை பாருங்கள், இந்த டிசைனை பாருங்கள், இந்த டிசைனை பாருங்கள். இந்த சிறுவயல் அரண்மனை வந்து பார்த்தோம், அதை பெரிய மருது சின்ன மருது அரண்மனை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவர்கள் பயன்படுத்திய கருவிகளும் பார்த்தோம். இப்போ இந்த பெரிய மருது சின்ன மருது பற்றி ஆங்கிலேய தளபதி ஜேம்ஸ் வெல்ஷ் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஏன்னா அவர்கள் கூட தான் நட்புறவு வந்து வச்சுருந்தாங்க. எது வரைக்கும் அப்படின்னா, மருது சகோதரர் ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுக்குற வரைக்கும். அடைக்கலம் கொடுத்ததுக்கப்புறம் எதிரியாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர் போர் தொடுத்து தூக்கில் வந்து போட்டாங்க. சரி, என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெரிய மருது வந்து வெள்ளைன்னு சொல்லுவோம், சரிங்களா? வெள்ளைன்னு அந்த காலத்தில் அழைச்சிருக்காங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு புத்தகத்தில், He was a great sportsman and gave his whole time to hunting and shooting. அவர் மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு வீரர். அவர் வாழ்க்கையில் அதிகபட்சமாக அவர் வந்து வேட்டைக்கு தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற சொல்கிறது. பீயிங் எ மேன் ஆஃப் அன்காமன் ஸ்டேச்சர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து அபரிமிதமான ஒரு அந்தஸ்தையும் வலிமையும் கொண்டிருந்தான்னு சொல்கிறார். குறிப்பாக அடுத்தல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் இரண்டு விரல்களால் ஒரு ஆற்காட்டு நாணயத்தை வளைக்கக்கூடியவர், அந்தளவுக்கு வலிமை கொண்டவர் அப்படிங்கிறத ஜேம்ஸ் வெல்ஷ் சொல்கிறார். அப்படியே சின்ன முறை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் கருமையான நிறத்தை கொண்டவர், இருந்தாலும் அவர் பண்பானவர், அழகானவர் அப்படின்னு சொல்கிறார். எளிமையாக பழகக்கூடியவர் சின்ன மருது அப்படி சொல்கிறார். தன் கண் அசைவிலே எல்லாரையும் வந்து வச்சுருப்பாராம், சரிங்களா? அவ்வளோ ஒரு பெரிய இதாக இருந்தாலும் அவருக்குன்னு காட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட தான் இந்த ஆங்கிலேய தளபதி என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, வளரி எப்படி உருவது, குத்திட்டு எப்படி எரிவது அப்படின்னு எல்லாமே கற்றுக்கிட்டதாகன்னு சொல்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு இடங்க. என் வாழ்க்கையில் இன்றைக்கி இது ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட வேலுநாச்சியார் மறுசகரை பயன்படுத்திய ஆயுதங்களை எனக்கு பார்க்கக்கூடிய, தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்து கிடச்சிது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சிறுவயல் அரண்மனை நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே பாருங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான அடுத்த ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.